ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்லி டு ஷிம்லா ஒன் டே ட்ரிப் நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லி டு கல்கா நீங்கள் ரீச் ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் ட்ரெயின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து நிறையா டாய் ட்ரெயின் வந்து கல்கா டு ஷிம்லா வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் மார்னிங் நிறையா வியூஸ் நீங்கள் பார்க்கலாம், தென் நீங்கள் சன்ரைஸும் பார்க்கலாம். டெல்லி டு கல்கா ட்ரெயின் வந்து எந்த டைமில் ரீச் ஆகணும், மார்னிங் ஏர்லி மார்னிங் 3 to 6 o'clock வரைக்கும் ட்ரெயின் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டெல்லியிலேருந்து ட்ரெயின் எடுக்கும்போது ஒரு 4 o'clock ரீச் ஆகுதுன்னா 6 o'clock வந்து ட்ரெயின் எடுக்கிற மாதிரி பாருங்கள் கல்காலேருந்து. ஸோ கல்காலேருந்து ஷிம்லாக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் டைம் 3 hours ஆகும். இதே பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 2 to 2.5 hours ஆகும். இந்த டாய் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க சில ட்ரெயின்ஸில். ஸோ நீங்கள் வியூ பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சஸ்லையும் பேண்ட்ரி இருக்குது, அப்புறம் எல்லா கோச்சஸ்லையுமே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ எந்த இந்த சின்ன ட்ரெயின் சொல்லிட்டு நீங்கள் இருக்குமா இருக்காதான்லாம் நினைக்காதீங்க. எல்லா ட்ரெயின்லையுமே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் பேண்ட்ரி ஃபெசிலிட்டியும் இருக்கும். எங்களுக்கு டெல்லி டு ஷிம்லா இதான் ஃபஸ்ட் டைம். டெல்லி டு கல்காக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3 o'clock ரீச் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் எங்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 4 o'clock 4:30 ஆகிடுச்சு எங்கள் ட்ரெயின் ரீச் ஆகிறது. ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3:30 கல்கா டு ஷிம்லா இருந்தது. ஸோ அந்தவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கல்கா டு ஷிம்லா ட்ரெயின் வந்து நாங்கள் திரும்ப அகெயின் 5 o'clock புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ 4:30 ரீச் ஆனோடனே நாங்கள் அந்த ட்ரெயின் பிடிச்சி தான் நாங்கள் போனோம். கல்கா டு ஷிம்லாவில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா டனல்ஸ் வரும். ஸோ ட்ரெயின் வந்து நிறையா டனல்ஸ்குள்ளெல்லாம் போகும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் டனல்குள்ளெல்லாம் ட்ரெயினில் போனது. நீங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணும்போது எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைட் புக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரே ஒரு ஸ்டாப்பில் தான் நிற்கும். அது ஸ்டாப்னு சொல்ல முடியாது, அது ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணும். அந்த ஸ்டாப்பிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஒரு டனல் கிட்டே தான் நிற்கும் அந்த ட்ரெயினு. ஸோ நீங்கள் டனல் கிட்ட வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நிற்கும். நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி உடனேலாம் எடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு ஏறுறாங்களா ஆள் ஏறியிருக்காங்களா இல்லையான்னு தான் பார்த்து தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பயப்படாமே கொஞ்சம் ஏறிடலாம் டக்குன்னு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்துலேயே தான் இந்த ட்ரெயின் போகும். நீங்கள் ஹைவே கூட பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ ரோடெலாம் சூப்பராக இருக்குது அந்த ரோடு பார்க்குறதுக்கே. ஸோ வியூவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். நாங்களும் பார்த்தோம் சன்ரைஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வியூவே. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ராவலை. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஷிம்லாவில் ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே நிறைய கேப் டிரைவர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க ரயில்வே ஸ்டேஷனில். பட் நீங்கள் என்னென்னா நாங்கள் என்ன ஆகிடுச்சுன்னா நாங்கள் மஷோபரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் நாங்கள் ரூம் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் தூரம்தான், பட் 950 rupees கேட்டிருந்தாங்க கேப் டிரைவர்ஸு. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓலாவில் புக் பண்ணோம். எங்களுக்கு 250 rupees தான் ஆகிடுச்சு ஒன் வே ட்ராப்புக்கு. நீங்கள் பெட்டர் ஓலா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் அந்த ஓலா கேப் டிரைவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் அவர்கிட்ட கேட்டேன், ஷிம்லாவில் ஒரு நாள் சுற்றுறதுக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அவர் 2000 rupees நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு முக்கியமான இடத்தெல்லாம் நான் காமிச்சிடறேன்னு சொன்னார் ஒன் டே ஃபுல்லாக. ஸோ என்னென்ன இடம்லாம் அவர் காமிக்கிறேன்னு சொன்னார்னா
குஃப்ரி, ஜாக்கு, மால் ரோட், அப்புறம் வந்து ஒரு பைன் ஃபாரஸ்ட். எங்களுக்கும் அந்த ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா மற்ற இடத்துல நாங்கள் கேட்கும் போது எல்லாம் 4,000, 5,000 கேட்டிருந்தாங்க ஒன் டே ட்ரிப்புக்கு. ஸோ அவரோடே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நீங்கள் இப்போ பார்க்குற ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து குஃப்ரியில் எடுத்தது. குஃப்ரியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ஸ் ரைடிங்க்கு 200 per person சார்ஜ் பண்ணுறாங்க. குஃப்ரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஏடிவி, அப்புறம் ஜிப்லைன் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்டெப் மாதிரி ஃபார்மிங் பண்ணுறதும் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 5 to 6 ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 2,000 சம்திங் ஏதோ கேட்டாங்க. எங்களுக்கு வந்து அது டைம் இல்லாததுனால எங்களுக்கு அது தேவைப்படலை. பட் நீங்கள் குஃப்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா யாக்லாம் நீங்கள் பார்க்கலாம். யாக்கோட நீங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அவங்க மொபைலில் எடுத்து கொடுத்துருவாங்க, 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெடிஷ்னலாக ஷிம்லாவோட ட்ரெஸ்ஸும் போட்டுக்கலாம். அந்த ஷிம்லா ட்ரெஸ்ஸை நீங்கள் ரெண்ட் எடுக்கிறதுக்கு 200 rupees ஆகும். நீங்கள் தனியாகவும் அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மொபைலும் எடுத்துக்கலாம். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் ஒரு வியூ இருந்தது. அங்கே என்ன சொன்னாங்கன்னா இண்டோ சைனா வந்து நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அது போகலை. அங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருந்தது, ஒரு ஹனுமான் டெம்பிள். அந்த டெம்பிள் நல்லா ஹைட்டாக இருந்தது, மீன்ஸ் அந்த இடம் ஹைட்டாக இருந்தது, நல்லா சில்லாக இருந்தது தர. அதுவும் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ மிஸ் ஆகிடுச்சு, எங்ககிட்ட இல்லை. பட் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கடைசியில் அப்லோட் பண்ணுறோம். இது நாங்கள் ஏப்ரல் மாதம் போனதுனால ரொம்ப ட்ரையாக இருந்தது, பட் கிளைமேட் ஓகே. இதுவே நீங்கள் வந்து வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா நல்லா ஸ்னோவாக இருக்கும். இந்த இடமே உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குமா. பட் ஸ்னோ வர டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங்கு எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த டைமில் வருது பெஸ்ட்டு நீங்கள். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து குஃப்ரியில் எடுத்த ஃபோட்டோஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா இது பேர் தான் ஜாகு டெம்பிள். இந்த ஜாகு டெம்பிள் பார்த்திங்களா ஷிம்லா மால் ரோட்லேருந்து மேலே ரோட்டில் போனால் இருக்கும். இது தான் வந்து ஷிம்லாலே செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு. இந்த ஜாகு டெம்பிளில் பார்த்திங்கன்னா பெரிய ஹனுமான் சிலை இருக்கும். இந்த ஹனுமான் சிலை பார்த்திங்கன்னா மால் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தா கூட தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு 2 கோவிலும் இருக்குது. அங்கே நிறையா அந்த ஹனுமான் வால் குரங்குன்னு சொல்லுவாங்க, அது நிறையா இருக்காங்க. இதுதான் மால் ரோட டாப்பு. மால் ரோட்லேருந்து இந்த டாப்பை பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப லைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக மின்மினி பூச்சி மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மால் ரோட் மேலே வந்தீங்கன்னா ஒரு சர்ச் தெரியும். அந்த சர்ச் தான் அந்த ஷிம்லா, நீங்கள் கூகுள் பண்ணாலே அந்த ஃபோட்டோஸில் அந்த சர்ச் தான் தெரியும் வரும் எப்பவுமே. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு ஷிம்லாவில் இருக்கும் போது, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கேப் டிரைவரோட நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒன் டே நாங்கள் என்னென்ன இடம்லாம் நாங்கள் கவர் பண்ணோம்னு சொல்கிறோம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.